காலத்தில் இருந்து வெள்ளையர்கள் ஆட்சி வரை போர் செய்வதே குலத்தொழிலாக செய்து உயிரை துச்சமெனக் கருதி இந்த மண்ணையும் மக்களையும் மரணாய் காத்து நின்றவர்கள் கள்ளர், மறவர், அகமுடையார் என வரலாற்றில் அறியப்படும் மூவேந்தர் வழிவந்த தேவர் சமூகம். இரவு பகல் பாராமல் இடுப்பில் வளரியை சுருகி கொண்டு கைகளில் வேல்கம்பும் வாளும் ஏந்தி பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போர் செய்து பல இழப்புகளை கடந்துதான் வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றோம். தனது வாழ்நாள் முழுவதும் போர் சிந்தனையுடன் இருந்த ஒரு தமிழினம் என்றால் அது நாங்கள் மட்டுமே என கர்வமாக சொல்ல என்னால் முடியும். இரத்தத்தையும் பெரும் மக்கள் தொகையையும் பலியாக கொடுத்து வரலாற்றில் நிலையாக நின்ற முன்னோர்கள் வழிவந்த மிச்சம் மீதிதான் நாங்கள். எங்களிடம் இருந்த அனைத்து உரிமைகளையும் இழந்து இந்த சுதந்திர நாட்டில் சாதாரண குடிமக்களைப் போல் வாழ பழகி கொண்டோம். எம் முன்னோர்கள் போர்க்களம் சென்ற காலத்தில் இங்கே வாழ்ந்த குடிகள் ஏராளம். அவர்களை இரு விதமாக வகைப்படுத்தலாம். நம் நாட்டு வீரர்கள் இருக்கும் வரை நமக்கு ஆபத்து இல்லை என வாழ்ந்த ஒரு வகை, யார் ஆட்சியாக இருந்தாலும் முதலில் சாக போகிறது வீரர்கள் தானே, நமக்கென்னவென்று வீட்டில் நிம்மதியாக பல்லாங்குழி ஆடிய ஒரு வகை. போர்க்களம் சென்றது உங்க முன்னோர்கள் தானே, அவர்களை பெருமையாக பேசி இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகுது, முன்னோர்கள் இன்றி சாதி இன்றி உங்களுக்கான தனி பெருமை என்ன என வாக்குவாதம் செய்யும் சில நடுநிலையாளர்களுக்கு நான் பேசுவது சுயசாதி பெருமையாக தெரியலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. எங்களின் முதல் பெருமையே எங்கள் முன்னோர்களும் எங்கள் மரமும் தான். அதை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமையே. தொடர்ந்து பேச வேண்டிய நிலை இன்று உள்ளது. காரணம், அன்று பல்லாங்குழி ஆடியவர்கள் இன்று போர்க்குடியாக துடிப்பதே. அது இன அழிப்பு, அடையாள அழிப்பு என அரங்கேறி வருவதை தடுக்க நாங்கள் என்ன பெருசுகளின் பெருமையை பேசதானே வேண்டும். நடுநிலையாளர்களுக்கு நான் பேசுவது சுயசாதி பெருமையாக தெரியலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. எங்களின் முதல் பெருமையே எங்கள் முன்னோர்களும் எங்கள் மரபும் தான். அதை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமைதானே. தொடர்ந்து பேச வேண்டிய நிலை இன்று உள்ளது. காரணம், அன்று பல்லாங்குழி ஆடியவர்கள் எல்லாம் இன்று போர்க்குடியாக துடிப்பதே. அது இன அழிப்பு, அடையாள அழிப்பு என அரங்கேறி வருவதை தடுக்க நாங்கள் எங்கள் பெருசுகளின் பெருமையை பேசிதானே ஆக வேண்டும். அன்று பல்லாங்குழி ஆடியவர்கள் வசதிக்காக இன்று வரலாற்றில் தடையாக இருக்கும் எங்கள் அடையாளம் எல்லாம் பண்பு பெயர், பொது பெயர், பட்டமாக மாற்றப்படுகிறது. போர் வரலாற்றில் தங்களை நுழைத்து கொள்ள போராடி வருகிறது. பொய் வரலாறு ஒன்றை நிலைநிறுத்த அன்றைய போர் மரபினர்களை சிறுமைப்படுத்தவும் அவர்கள் தயங்குவதில்லை. எங்ககிட்ட மிச்சம் இருக்கிறதே அந்த வரலாற்று பெருமை மட்டும்தான். அதையும் திருட நினைப்பவர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். பல போர்களில் ரத்தம் பார்த்த ஒரு கத்தி அல்லது வளரி ஒன்றை ஒரு மாத காலம் வீட்டில் வைத்து பாருங்கள். அந்த பொருளால் நிம்மதி இழந்து துன்பம் அனுபவிப்பதை உணர்வீர்கள். போர் வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் அனைத்திற்கும் ஒரு பெண்ணின் தாலியை அறுத்த சாபம் என்பது தொடரும். அந்த ஆயுதம் வைத்திருந்த சந்ததியினர்களால் மட்டுமே அதை உணர முடியும். அதன் காரணமாக தான் வீட்டில் இருந்த ஆயுதங்கள் கோவிலுக்குள் சென்றது. இதை புரிந்து கொள்ள போர் மரபில் பிறந்திருக்க வேண்டும். போலி கதைகளில் புதிதாய் உதித்தவர்களால் உணர முடியாது. எப்படி திரித்து எழுதினாலும் கடந்த கால போர்களில் எங்கள் வீரத்திற்கும் இழப்பிற்கும் எவராலும் நிகர் செய்ய முடியாது. இந்த மண்ணை ஆட்சி புரிய வேண்டும், வளங்களை சூறையாட வேண்டும் என படையெடுத்து வந்த அயல்நாட்டினர் அனைவரது வரலாற்றிலும் எங்கள் முன்னோர் பெருமைகள் நிறைந்திருக்கிறதே. அதை எப்படி மாற்றியமைக்க முடியும்? நாம் யார் என்பதை நாமும் எழுதுவதை விட நம்மோடு சண்டை செய்தவர்கள் எழுத வேண்டும். அதுவே உண்மையான சிறப்பு. தேவர்கள் எதிர் எதிர் அணியில் இருந்தாலும் எதிரியும் போர் வீரனே என்பதுதான் எங்கள் வரலாற்று புரிதல். ரெண்டு பக்கமும் இருந்தோம், ரெண்டு பக்கமும் செத்தோம். அந்த காலத்தில் இந்த அரசியல் கூட்டணி ஏன் வந்தது, இந்த கூட்டணியை ஏன் ஆதரித்தார்கள் என எங்களை கேள்வி கேட்கும் தகுதி மண்ணின் போர் வரலாற்றில் இடமில்லாத வீட்டில் பல்லாங்குழி ஆடியவர்களுக்கு இல்லை. போர்க்குடியில் பிறந்த பங்காளிகள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள்.